கடந்த 26ஆம் திகதி நள்ளிரவு கச்சத்தீவு அருகே இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகொன்று விபத்துக்குள்ளானது. இதில் இருந்த 4 இந்திய மீனவர்களும் கச்சத்தீவை நோக்கி நீந்திச் சென்ற வேளையில் இலங்கை கடற்படையினரால் இருவர் மீட்கப்பட்டனர். ஏனைய இருவரும் நீரில் மூழ்கி காணாமற் போயிருந்த நிலையில் நேற்று கச்சத்தீவு மற்றும் அதனை அண்டிய சர்வதேச கடல் எல்லை பகுதியிலும் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நடுக்கடலில் மிதந்து 49 வயதான எமரிட் எனும் மீனவரின் சடலம் இந்திய தரப்பினரால் மீட்கப்பட்டு ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்கு தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து நாம் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரம சூரியவிடம் வினவினோம். சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவும், மீனவரை தேடும் பணிகள் தமது தரப்பினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் நியூஸ்ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவுக்கு நீந்திச் சென்ற 2 மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். யாழ் நெடுந்தீவு கடற்பிராந்தியத்தில் ஜூலை 23ஆம் திகதி கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்களில் 7 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த படகோட்டிகள் இருவருக்கும் சிறை தண்டனை விதித்து நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். அதில் ஒருவருக்கு ஒருவருட சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறின் மேலும் ஒருவருட சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2வது படகோட்டிக்கு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறிய குற்றச்சாட்டில் அவருக்கு 18 மாத சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறின் மேலும் ஒருவருட சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.